ஹாய் ஹலோ, வெல்கம் டு பாரத் டெக் மேக்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து ஒரு லேப்டாப்ல இருந்து இன்னொரு லேப்டாப்க்கு எப்படி நம்ம வயர்லெஸ்ஸா ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படின்றது பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல்ல வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுல வந்து மொபைல் டு லேப்டாப் எப்படி நம்ம வயர்லெஸ்ஸா ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அது நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா மேல ஒரு ஐ பட்டன் வரும், கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ உங்களால பார்க்க முடியும். அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க, ப்ரோ இது மாதிரி லேப்டாப் டு லேப்டாப் எப்படி நம்ம வயர்லெஸ்ஸா ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படின்னு நீங்க கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ நம்ம பார்க்க போற இந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட் வந்து ரொம்பவே சிம்பிளா இருக்கும், உங்களுக்கு எந்த ஒரு ஆடும் இருக்காது, யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். எல்லாராலையும் வந்து ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் லேப்டாப் டு லேப்டாப்போ மொபைல் டு மொபைல் வந்து ஈஸியாகவே ஃபைல்ஸாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ எப்போ சொல்கிற மாதிரி வீடியோக்கு போகிறது படி நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. தட்டி விட்டுட்டு சேனலில் கிளிக் பண்ணி உள்ள இருக்கிற வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்க வீடியோஸ் வந்து நீங்கள் லைக் ஷேர் கமெண்ட் இதெல்லாமே நீங்கள் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு லேப்டாப்ல இருந்து இன்னொரு லேப்டாப்க்கு எப்படி நம்ம வயர்லெஸ்ஸாக ஃபைல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்றா பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், என்னுடைய ரைட் சைடில் இருக்கிறது வந்து ஒரு கவர்மெண்ட் லேப்டாப். அண்ட் அதே மாதிரி இன்னொரு லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஏசூஸ் அப்படின்ற ஒரு லேப்டாப் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த ரெண்டு லேப்டாப்புக்குள்ள தான் வந்து ஃபைல்ஸை வந்து வயர்லெஸ்ஸாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த ரெண்டு லேப்டாப்புக்குள்ள ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை நம்ம பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லேப்டாப்புக்கும் உங்களுக்கு ஃபிசிக்கலாக எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது. ஸோ இந்த லேப்டாப்ல இருந்து இந்த லேப்டாப்புக்கு வந்து டேரெக்டாக கான்டாக்டே கிடையாது. ஸோ நான் எந்த ஒரு வயரும் வந்து நான் ஃபிசிக்கலாக கனெக்ட் பண்ணல. இப்போ நம்ம வயர்லெஸ்ஸாக தான் ஃபைல்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் இந்த ரெண்டு லேப்டாப்லேயும் வந்து ஃபீம் அப்படின்ற அந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும். ஆல்ரெடி வந்து நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்பில் இந்த ஃபீம் ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம மொபைல் டூ லேப்டாப் வந்து ஃபைல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போம். அதில் வந்து இந்த ஃபீம் ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இப்போ நம்ம ஒரு வாட்டி பார்த்துடலாம், நீங்கள் வந்து அதை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபீம் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிங்க் வரும், ஃபீம் ஷேர் ஃபைல்ஸ் ஆஃப்லைன் அப்படின்ற மாதிரி ஒரு லிங்க் இருக்கும். அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணும்போது உங்களுக்கு டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டவுன்லோடை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஓஎஸ்க்கு இந்த ஃபீம் ஆப்பை டவுன்லோட் பண்ணும் அப்படின்னு கேட்கும். அதில் வந்து நான் விண்டோஸ் டெஸ்க்டாப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபீம் ஆப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 34 MB வரும். அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இப்போ அந்த ஃபைல் வந்து எனக்கு இங்கே டவுன்லோட் ஆகுது. இப்போ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதை வந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக வந்து ஒரு சாஃப்ட்வேரை லேப்டாப்பில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் அந்த சாஃப்ட்வேரை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபினிஷ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ஆப் வந்து உங்களுடைய லேப்டாப்பில் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஃபீம் ஆப்பை இந்த கவர்மெண்ட் லேப்டாப்லேயும் இந்த ஏசூஸ் லேப்டாப்லேயும் நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம செகண்ட் ஸ்டெப்பை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நீங்கள் இன்டர்நெட்க்கு உங்களுடைய லேப்டாப்பை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபீம் ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம செகண்ட் ஸ்டெப் பார்க்கலாம். செகண்ட் ஸ்டெப் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். உங்கள் மொபைல் எடுத்துகிட்டு அதில் வந்து நீங்கள் ஹாட்ஸ்பாட்டை வந்து ஆன் பண்ணணும். இப்போ என்னுடைய மொபைல் வந்து நான் ஹாட்ஸ்பாட் மட்டும் தான் ஆன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் மொபைல் டேட்டா வந்து இன்னும் ஆன் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னுடைய சிம் கார்டே நான் ஆஃபில் தான் வச்சிருக்கேன். ஸோ இந்த ஃபீம் ஆப் மூலமா நீங்கள் ஃபைல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு நெட் வந்து தேவைப்படாது. சரி, நான் அப்போ சொன்ன மாதிரி ஹாட்ஸ்பாட் வந்து என்னுடைய மொபைலில் நான் ஆன் பண்ணிட்டேன். இந்த ஹாட்ஸ்பாட்டுக்கு வந்து என்னுடைய இந்த லேப்டாப்போ இந்த லேப்டாப்போ வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்பை கனெக்ட் பண்ணலாம். லேப்டாப்பில் வந்து வைஃபை ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஹாட்ஸ்பாட்டுக்கு நான் லேப்டாப்பை கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கூல் பேட் அப்படின்னு காட்டுது. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலுடைய நேம். ஸோ அந்த மொபைலுக்கு வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம வைஃபை ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மொபைலுக்கு வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மொபைலுடைய ஹாட்ஸ்பாட்டை வந்து நான் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு இந்த ரெண்டு லேப்டாப் ஸ்க்ரீன் பார்த்தீங்கனாலே தெரியும், நான் இந்த மொபைலுடைய ஹாட்ஸ்பாட்டுக்கு வந்து இது கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 device கனெக்டட் அப்படின்னு என்னோட மொபைலில் காட்டுது. சரி, இப்போ மூணாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா, நீங்கள் ரெண்டு லேப்டாப்லையும் இன்ஸ்டால் பண்ண அந்த ஃபீம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணணும். இப்போ நான் ரெண்டு லேப்டாப்லையும் ஃபீம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அந்த ஆப்பை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபீம் ஆப் வந்து ரொம்பவே சின்ன ஆப் தான். அதனால் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறதும் க்ளோஸ் பண்ணுறதும் வந்து ரொம்பவே குயிக்காக தான் இருக்கும். இப்போ அந்த ஃபீம் ஆப் வந்து ரெண்டு லேப்டாப்லேயும் ஓப்பன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு லேப்டாப்லேருந்து இன்னொரு லேப்டாப்புக்கு ஈஸியாக ஃபைல்ஸாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லேப்டாப்புடைய பேர் வந்து காட்டுது, ஐ எம் ஃபாஸ்ட் கேட்டப்பிலர் அப்படின்னு காட்டுது. ஸோ இந்த லேப்டாப்புக்கான பேர் வந்து ஃபாஸ்ட் கேட்டப்பிலர். அதேமாதிரி இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ எம் ஜென்டல் ஸ்கார்பியன் அப்படின்னு காட்டுது. அதாவது இந்த லேப்டாப்புடைய பேர் பார்த்தீங்கன்னா ஜென்டல் ஸ்கார்பியன். இப்போ வந்து நம்ம இந்த கவர்மெண்ட் லேப்டாப்லேருந்து ஒரு ஃபைல் வந்து அந்த லேப்டாப்புக்கு நம்ம சென்ட் பண்ணலாம். எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு நீங்களே பாருங்கள். இப்போ அந்த ஏசூஸ் லேப்டாப்புடைய பேர் வந்து ஜென்டல் ஸ்கார்பியன். அந்த நேம் வந்து எனக்கு இங்கே காட்டுது. அந்த ஜென்டல் ஸ்கார்பியன் அப்படின்றத வந்து நான் டச் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்து வந்துருச்சு. அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் லேப்டாப்புடைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் கேட்டப்பிலர். அந்த பேரை வந்து நான் இந்த லேப்டாப்பில் டச் பண்ணுறேன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்க்ரீன் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்லேருந்து எதனா ஒரு ஃபைலை வந்து நம்ம சென்ட் பண்ணலாம். சென்ட் ஃபைல் அப்படின்னு நான் கிளிக் பண்ணிவிட்டு அங்கேருந்து எதனா ஒரு ஃபைலை வந்து நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து 2-3 வீடியோ நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் சென்ட் பண்ணுறேன். ஃபைல் வந்து எப்படி ஷேர் ஆகுது அப்படின்னு நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கலாம். ஸோ எத்தனை ஃபைல் வேணுமோ நீங்கள் கண்ட்ரோலில் கிளிக் பண்ணி அந்த ஃபைல்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா
இப்போ அந்த ஃபைல் வந்து இந்த கவர்மெண்ட் லேப்டாப்ல இருந்து அந்த லேப்டாப்க்கு வயர்லெஸ்ஸாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ நீங்கள் ஃபைல் ஷேர் ஆகிட்டு இருக்க அதே நேரத்தில் வந்து இந்த லேப்டாப்ல இருந்து கூட நீங்கள் ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ நான் இங்கேயும் சென்ட் ஃபைல் அப்படின்னு நான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த லேப்டாப்ல இருந்து எதனா ஒரு ஃபைலை வந்து நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ நான் இந்த லேப்டாப்ல இருந்து ஒரு 4-5 இமேஜை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த லேப்டாப்ல இருக்கிற ஃபைல் வந்து அந்த லேப்டாப்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த ஃபீம் ஆப்பில் வந்து உங்களுக்கு மெசேஜிங் ஃபீச்சர் கூட இருக்குது. அதனால் வந்து நீங்கள் இந்த லேப்டாப்ல இருந்து அந்த லேப்டாப்க்கு ஒரு மெசேஜ் கூட நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஃபைல்ஸை ஷேர் பண்ண முடியும். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்கள் அட் அ டைமில் சென்டும் பண்ண முடியும், அதே மாதிரி ரிசீவும் பண்ண முடியும். இந்த ஆப்பை பொறுத்தவரையும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். நான் போன வீடியோவில் இதை சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட் திங் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்பவே சிம்பிள். ரெண்டாவது வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஆடும் கிடையாது. ஸோ இப்போ நான் வந்து மொபைல் டேட்டா ஆன் பண்ணல, அதனால் வந்து எனக்கு எந்த ஒரு ஆடும் கிடையாது. நீங்கள் ஆஃப்லைனில் ஒயர்லெஸ்ஸாக வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மூணாவது வந்து இப்போ நீங்கள் எந்த லேப்டாப் கூடலாம் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த லேப்டாப்க்கான ஹிஸ்ட்ரி வந்து இங்கே உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனில் எப்போவுமே காட்டும். ஸோ நீங்கள் எந்த லேப்டாப் கூட எந்த ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி இந்த ஆப்பில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக உங்களுடைய லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிட்டு லேப்டாப் டு லேப்டாப் வந்து ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் மொபைல் டு லேப்டாப் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதை வந்து நான் இப்போ ஷார்ட்டாக காட்டிடுறேன். உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா நான் போன வீடியோவில் பண்ணியிருப்பேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஃபீம் அப்படின்ற ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மொபைலிருந்து லேப்டாப்க்கும் லேப்டாப்லேருந்து மொபைலுக்கு கூட வந்து ஃபைல்ஸை ஒயர்லெஸ்ஸாக ஷேர் பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், நான் ஒரே டைமில் வந்து என்னுடைய மொபைல் இருந்தோம் இந்த ரெண்டு லேப்டாப்லேருந்தும் நான் ஃபைலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் ஷேர் ஆகுது. ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும், ரெண்டு லேப்டாப்புக்கு மட்டும்தான் நான் ஷேர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மொபைல் ஹாட்ஸ்பாட்டுக்கு நான் எத்தனை லேப்டாப் வந்து கனெக்ட் பண்ணுறோம் அந்த எல்லா லேப்டாப்லேயும் வந்து என்னால் ஒயர்லெஸ்ஸாக ஃபைல்ஸாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இப்போ இதை இன்னமும் கூட சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் எத்தனை மொபைல் லேப்டாப் வேணால் நீங்கள் கனெக்ட் பண்ணி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே நெட்வொர்க்குள்ளே இருக்கணும். அதாவது நீங்கள் கனெக்ட் பண்ணுற ஒரே ஹாட்ஸ்பாட்டுக்குள்ளேயோ இல்லை ஒரே வைஃபை நெட்வொர்க்குள்ளே இருக்கணும். வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. வீடியோ வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா ஷேர் பண்ணுங்க சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் நம்மளுடைய வீடியோ வந்து போய் சேர மாட்டேங்குது. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுறது அப்படின்னு அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. நான் அதே மாதிரி உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்கள் கமெண்ட்ஸ் வச்சு நான் பண்ணுறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நம்ம பிடிஎம் ஃபேமிலி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மீண்டும் நாங்களாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.